ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது மரியாதை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலோ கிரியேட்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம எதுக்குள்ளே என்னென்னு போய் பார்த்தப்ப தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி சோலோ கிரியேட்டர்ஸ்லாம் வந்து காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பேரை சொன்னால் கூட நமக்கு ஒரு காப்பிரைட் மங்குன்னு உடனே தட்டி போட்டுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ பேர் நான் சொல்லலை, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செலிப்ரிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரில, பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோலோ கிரியேட்டர்ஸை முடிஞ்ச அளவு உங்களால் காப்பிரைட்டை கொடுத்து அவங்க மனசு கஷ்டப்படுத்தாமல் இருங்க. ஏன்னா அவங்களே இப்போ அவங்க கஷ்டப்பட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு தான் மேலே வச்சுருவாங்க. நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்மளே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வீடியோ கொடுத்துட்டுருக்கோம், ஒரு வியூஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா போகவே போகாது. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வியூஸ் போய்கிட்டு இருக்கு. வியூஸ் மீன்ஸ் என்னென்னா 10 இருந்தது ஒரு 50 போய்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ அவ்வளோதான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, அவங்க ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதுக்கு ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி, இது மட்டும் இல்லாமல் இதில் ஏனிங்கே வராமல் இருக்கும். ஸோ இதை ஸ்டார்டிங்கில் சோலோ கிரியேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஏனிங்கே வரல. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட வேலையும் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் இந்த வேலையும் பார்த்துட்டு பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் கிளைம் தான் மேக்ஸிமம் வரும். ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிப்பாங்க, கிளைம் கொடுப்பாங்க மியூசிக்கு. பட் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வேறு தான் டெக் சேனலுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ அது வந்தாலே அவங்களால தாங்கிக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ எஃபெக்ட் போட்டு அவங்க ஒரு வேலையை எடுத்து பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5-6 கிடைக்கிறது இல்லை. டெக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட இருக்கும். ஸோ டெக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ கிரியேட்டராக இருந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டில் இருந்தால் கூட நீங்கள் போடுற வீடியோ எப்போயோ ஒரு வாட்டி கிளிக் அடிச்சு மேலே தூக்கி விட்ரும். பட் டெக் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ இன்ஃபர்மேஷன் தேடி வரவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டெக் இருக்கும். ஏன்னா அவங்க தான் டெக் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுவாங்க. மற்ற ஜென்ரலாக இருக்க பீப்புள் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் மேக்ஸிமம் அதர் கேட்டகரி பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு போயிடுவாங்க. ஸோ டெக்கில் சோலோ கிரியேட்டராக இருந்து கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ சோலோ கிரியேட்டராக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சோலோ கிரியேட்டர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் என்ன பிரச்சனைன்னு நான் சொல்ல வரேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா, ஒரு சோலோ கிரியேட்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீம்ஸ். ஸோ மீம்ஸ் ட்ரோல் பண்ணுறவங்க, ட்ரோல் வீடியோ போடுறவங்க என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிப்ரிட்டி போட்ட வீடியோவுக்கு இவர் ஒரு ரிப்ளை ட்ரோல் மாதிரி போட்டிருக்காரு. ஸோ ட்ரோல் வீடியோ பண்ணியிருக்காங்க. பண்ணதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சேனல் பார்த்தீங்கன்னா ட்ரோல் வீடியோ பண்ணியிருக்காங்க அந்த செலிப்ரிட்டி போட்ட வீடியோவை. நம்ம கூட ஏன் செலிப்ரிட்டி இன்னைக்கு பேர் சொல்ல வேண்டியதுலாம் கேட்டால் கேட்கலாம். ஸோ ஏன்ப்பா என் பேரை சொல்லிட்டியா அப்படின்ட்டு கூட கொட்டாக விடுவாங்க. ஸோ அந்தளவு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுன்னு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோல் பண்ணவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரிசையாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. ரெண்டே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒன்று காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைம் கிளைம் கொடுத்தா கூட ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்ட்ரைக் மேலே போச்சுன்னா சேனலவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சேனல் அவ்வளோதான், அடுத்த சேனல் உள்ள கொண்டே வர முடியாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தே வந்திருக்காங்க. நிறையா சேனல் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. பட் ஒரு சில சேனல் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை யூஸ் பண்ணல. ஸோ கிளிப்பை யூஸ் பண்ண சேனல்கெலாம் என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஓட்டிப்பாங்க இல்லையா, ஸோ ஓட்டுறப்ப வடிவேல் கிளிப்பெலாம் யூஸ் பண்ணிப்பாங்க தெரியுங்களா. ஸோ இந்த வடிவேல் சாரோட கிளிப்புக்கு காப்பிரைட் வாங்கி அந்த கிளிப்புக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எந்த அளவு பார்த்தீங்கன்னா அவங்க இறங்கி வேலை பார்த்துருக்காங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, எவ்வளவு ஆழத்துக்கு இறங்கி அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் எப்படிலாம் கொடுக்கலாம்னு யோசிச்சு கொடுத்துக்கலாம் பாருங்க. ஸோ இந்த அளவு ஏன் பண்ணுறீங்க சோலோ கிரியேட்டர்ஸை, நீங்கள் போய் அவங்ககிட்ட டேட்டா சொல்லிக்கலாம், எப்போ இந்த மாதிரி போடாப்பா வீடியோ அதை அழிப்பான்னு சொல்லியிருந்தாலே அதை அழிச்சுக்கிட்டு போயிருப்பான் ஜூசான்னு. நீங்கள் இதை விட்டு போட்டு நீங்கள் போய் ஒரு கிளிப்பை காசு கொடுத்து வாங்கி காப்பிரைட் வச்சு காப்பிரைட் வாங்கி அதுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை போட்டு தூக்கிற அளவுக்கு. சரி, இப்போ இந்த கிளிப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்லாம் எடுத்து, ஸோ அவங்க வீடியோவில் ஏதாவது தம்ப்நெயில் எடுத்தோ ஒன்று எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா அடிச்சுக்காங்க மட்டுமட்டுன்னு. ஸோ இப்போ கூட பாருங்கள், நம்ம பேசுகிறது அவங்கள பற்றி தான். ஆனால் நீங்கள் ஒத்து கவனிச்சுட்டு இருந்துச்சுக்கோங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க பேரை சொல்லியிருக்கவே மாட்டோம். ஸோ சொல்லவும் வேணாம், ஏன்னா அதுக்கும் கூட ஏதாவது பண்ணி என் பேரை சொல்லிக்கியாவே அப்படின்னு சொல்லி தூக்கி ஒரு அடம் படைச்சாலும் அனுப்பாங்க. ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேரும் சொல்லாமல் உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சோலோ கிரியேட்டர்ஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் இது பண்ணாது. என் பேர் என்ன சொல்றதுனா கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வருவாங்க. நீங்கள் ஒரு வீடியோ போட்டு விட்டு போயிட்டே இருப்பீங்க, உங்கள் சேனலே பண்ணணும் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி செலிபிரிட்டி.
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் பட் சோலோ கிரியேட்டர்ஸ் அப்படி கிடையாது. அவங்க ஒரு வீடியோ போட்டு முன்னேறி வராங்க அப்படின்றப்ப அவங்க சேனலே போச்சுன்னா திரும்பி அவங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா முதர்ந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஜீரோ சப்ஸ்கிரைபர் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகணும். என்ன கொஞ்சம் க்ரோத் வேகமாக இருக்கும். இப்போ ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தான் அப்படின்னா அவன் சேனலை மூடிச்சு அப்படின்னா திரும்பி அவன் கொண்டு வரப்ப அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் எடுக்க கொண்டு வரப்பட்ட அந்த 2 வருஷம் இங்கே என்ன ஆகும்? ஒரு 1 வருஷம் 6 மாதத்தில் கொண்டு வந்துடுவான். ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு தெரியும், கொஞ்சம் பேர்த்த தெரியும், அது வழியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுவாங்க. ஸோ டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு இருக்க ரீச் வந்து சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களால் வந்து எங்களை கலாய்க்கிறாங்க, எங்களை இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்ககிட்டே போய் டேரெக்டாக சொல்லிடுங்க. இல்லாட்டி எவ்வளவோ அவங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவோ வழிகள் இருக்குது, ஈமெயில் இருக்குது. அவங்களே வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பரே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணி கூட சொல்லிட்டு போயிடலாம். இல்லாட்டி இன்ஸ்டா ஐடி இருக்கும், இன்ஸ்டாவில் சொல்லுங்கள். ஸோ எவ்வளவு இருக்குது அவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க சூசான்ட்டு அழிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ அதான் நமக்கு அங்கே கோல். ஸோ முடிஞ்சாலும் சோலோ கிரியேட்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கே அப்படின்றீங்க, நான் யோசித்தேன் ஒருவேளை வந்து சோலோ கிரியேட்டர்ஸாக இருக்கவங்க இப்போ வந்து என்டர்டைன்மெண்ட்டில் இருக்காங்களா, அப்படியே தூக்கி டெக்குக்கு வரணுமா? சதஞ்சிச்சு, டெக்கே சதஞ்சிச்சு. டெக்கில் இருக்க சோலோ கிரியேட்டர்லாம் துண்டு வண்டியில் துண்டை போட்டு போக வேண்டியதான் என்கிட்ட. ஸோ என்ன சொல்கிறேன்னா இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ சோலோவாக டெக்கில் இருக்கவங்கலாம் வந்து மேக்ஸிமம் எந்த ஏரியா டெக்கில் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மொபைல். ஸோ மொபைல் ரிவ்யூஸ் தான் அதிகமாக ஆகும் டெக்கில். இப்படி இருக்க பட்சத்தில் செலிபிரிட்டிலாம் மொபைல் ரிவ்யூஸ்ன்னு சொல்லி உள்ளே வந்துடணுமா? அவ்வளோ ஓவர் தி டைப்பும் சேனல் மூடி இழுத்து போட்டு மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ என்ன பண்ணீங்கன்னா முடிஞ்சது உங்களுக்கு அதான் நீங்கள் வந்து வீடியோ போடக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லல, போடுங்க பரவாயில்ல. பட் சோலோ கிரியேட்டர் வந்துட்டு எதுவும் அஃபெக்ட் பண்ணாமல் போடுங்க, அதான் வந்து நல்லாயிருக்கும். இதில் என்ன ஒன்றுதுன்னா டெக் சேனல் வச்சுருக்க சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பாதிப்பை விட இந்த மீம்ஸ் ட்ரோல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு சோலோ கிரியேட்டர் ஒரு உருவாகி வருவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அவங்களை சப்போர்ட் பண்ணுமேன்னு சொல்லி இந்த வீடியோ. ஸோ சப்போர்ட் சோலோ கிரியேட்டர்.